ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, இன்று இரவு 8:30 நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்க தவறாமல் செய்யுங்க. இதை நீங்க பீரோல வைங்க, பணம் வைக்கிற இடத்துல வைங்க, நகை வைக்கிற இடத்துல வைங்க. இதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பெரிய நகை கடன் இருந்தாலும் சரி, பண வரவுள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அது எல்லாமே தீரும். உங்களுடைய குடும்பத்திற்கு லட்சுமி கடாட்சம் ஏற்படும். அது எந்த ஒரு விஷயத்தை இந்த இரவு நேரத்தில் செய்யணும், ஏன் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே புது வருடம் அப்படின்னாலே நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்போடு வாழணும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை நல்லபடியாக உயரணும், இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். நம்ம இன்றைய தினத்தில் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து கொண்டு வருவோம், நல்ல காரியங்கள் எல்லாமே செய்துட்டு வருவோம். இந்த மாதிரி செய்தாலே வருடம் முழுவதுமே நமக்கு நம்ம செய்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயுமே முக்கியமாக இந்த சித்திரை தமிழ் வருட பிறப்பில் நம்ம எந்த ஒரு பரிகாரம் செய்தாலுமே அது அப்படியே பலிக்கும். உங்களுக்கு பணவரவு இதன் மூலமாக அதிகமாகும், செல்வ செழிப்பும் ஏற்படும். சரி, அந்த எந்த ஒரு பரிகாரத்தை இரவு நேரத்தில் செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். நீங்கள் பூஜை அறையில் காலையில் பூஜை செய்திருந்தாலும் சரி, புத்தாண்டு வழிபாடு இல்லை மாலை நேரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் காலையில் முடித்தாலும் இல்லை மாலை நேரத்தில் ஆரம்பித்தாலும் இரவு நேரத்தில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க, நெய் தீபமாக இருந்தால் நல்லது. நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன வேண்டுதல் வைக்கணுமோ அதை கண்களை மூடி ஒரு 5 நிமிடம் நீங்க தியானம் பண்ற மாதிரி பிரார்த்தனை வச்சுக்கோங்க. பிரார்த்தனை முடிந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, மகாலட்சுமி படம் இருந்தாலும் விக்கிரகம் இருந்தாலும் இல்லை அம்மன் படம் எது உங்கள் வீட்டில் இருந்தாலுமே வாசனையான மலர்களை போடுங்க. மல்லிகைப்பூ எந்த ஒரு மலராக இருந்தாலும் சரி, வாசனையாக இருந்தால் நல்லது, அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதற்கப்புறமா நீங்கள் ஏத்தனை விளக்குக்கு முன்பாக, அம்மன் படத்திற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சுக்கோங்க. அது எந்த ஒரு ஸ்வீட் வேணாலும் இருக்கலாம். இதற்கப்புறமா 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. இந்த 1 ரூபாய் நாணயம் 6 அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இதை எந்த நேரத்தில் பண்ணணும், ஏன் பண்ணணுன்ற விளக்கத்தை சொல்கிறேன். 6 1 ரூபாய் காயின் எடுத்துக்கோங்க. வேறு காயின் பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க, வேண்டாம், 1 ரூபாய் காயினே எடுத்துக்கோங்க. 6 எடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்க, மகாலட்சுமியோட பாதத்தில் வச்சுருங்க. படம் இருந்தால் அந்த படத்திற்கு முன்பாக கீழே வச்சுருங்க. ஒரு தட்டில், ஒரு பித்தளை தட்டோ இல்லை வெள்ளி தட்டோ இதுலேயும் ஒன்று வச்சுருங்க. இதற்கப்புறமா இது இன்றைய இரவு முழுவதுமே இருக்கட்டும். நீங்கள் வைக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் ஒரு 8:30 வைங்க. 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள நேரம், ஆனால் 8:30 வைங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட ஆற்றல் அதிகமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால இரவு நேரத்தில் இதை செய்யும் பொழுது இந்த பரிகாரத்திற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். 8 மணிலிருந்து 9 மணி அப்படின்றது சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கர ஓரை. இந்த ஓரையில் நம்ம 6 அப்படின்ற எண்ணை வைக்கிறோம். ஏன்னா சுக்கர பகவானுக்குரிய எண் 6. ஸ்ரீம் இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஸ்ரீம் 5 2 8 இதையும் சொல்லுங்கள். இல்லை வெறும் ஸ்ரீம் சொன்னாலும் போதும். இந்த காயினை வைத்துட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பணம் வரணும், கடன் தீரணும், எதுவாக இருந்தாலும் சரி, பிரார்த்தனை பண்ணி முடித்ததுக்கப்புறமா அன்றைய இரவு முழுவதுமே அதே இடத்துல இருக்கட்டும். மறுநாள் காலையில் 4 இதை எடுத்து பீரோவில் வைங்க, பணம் வைக்கிற இடத்துல வைங்க, நகை வைக்கிற இடத்துல வைங்க. இந்த காயினை செலவு பண்ணாதீங்க. நீங்கள் எல்லா பொருளோட கலந்து வச்சிட்டிங்கன்னா இந்த காயின் செலவாயிடும். ஒரு டப்பாலேயோ இல்லைனா ஒரு சிவப்பு நிற துணியிலையோ போட்டு முடிச்சு மாதிரி போட்டு இந்த 6 காயினையும் பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க. எடுக்கவே எடுக்காதீங்க, எப்பொழுதுமே அது இருக்கட்டும். இது கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவை ஏற்படுத்தும். ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரங்க.
இந்த புத்தாண்டு முதல் நாளன்று நம்ம வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிற இந்த சோபகிருது விரதத்தில் மகாலட்சுமியோட அருளை பரிபூரணமாக பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வீட்டில் செல்வம் சேருவது உறுதி. இதை கண்கூடாக முயற்சி செய்து பார்த்து நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு உண்மையான ஒரு தகவல். நானும் இது செய்து பார்த்தது. அதனால் தவறாமல் நீங்கள் செய்யுங்க. நான் எந்த ஒரு பரிகாரம் சொன்னாலும் நான் எனக்கு செய்து அது பலனளித்தால் தான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இதை நீங்கள் கண் மூடிக்கிட்டு செய்யலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். முயற்சி செய்து பாருங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது, அப்பொழுது தான் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.